ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த எபிசோடு மூலமாக நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டு வந்த லக்னத்திலிருந்து 11 வீடுகள் வரைக்கும் என்னென்ன செய்திகளை எந்தெந்த இடத்தின் மூலமாக ஒரு ஜாதகத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்லுகின்ற போது சொல்ல முடியும், சொல்ல வேண்டும், தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறோம். இதில் இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா, லக்னத்திற்கு 12 இடத்தின் மூலமாக நாம் அறிய வேண்டிய பலன்கள் என்ன. இந்த லக்னத்திற்கு 12 இடம் என்று சொல்லக்கூடியதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அயன சயன சுகபோகம்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒரு மனுஷன் நிம்மதியாக தூங்கிறது, நேரத்துக்கு சாப்பிட்றது, நைட்டில் நல்லா தூங்கி எந்திக்கிறது, சுகம் அனுபவிக்கிறது, உடலாலும் உள்ளத்தாலும் மகிழ்ச்சி பெறுவது, இது எல்லாமே லக்னத்திற்கு 12 இடத்தின் மூலமாகத்தான் அறியப்படுகிறது. பகலெல்லாம் உழைத்த மனிதனுக்கு ராத்தூக்கம், ராத்திரி வாழ்க்கை என்ன அப்படிங்கிறதான். இது சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு நாள் என்று சொல்லக்கூடிய 24 மணி நேரத்தில் பாதி பொழுதுகளை பேசக்கூடியது இந்த லக்னத்திற்கு 12 இடம். ஏனென்றால் இது கிட்டத்தட்ட இருட்டுங்கிறது பாதி, பகலுங்கிறது பாதி தானே ஒரு நாள். அப்போ அறவாசி நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற செய்திகளை சார்ந்திருக்கக்கூடியது இந்த லக்னத்திற்கு 12 இடம். சில பேர் பார்த்திங்கன்னா சாப்பிட்டோமா, தூங்கினோமா, என்ஜாய் பண்ணோமாங்கிற போகிறவங்க இருக்காங்க. சில பேர் எல்லாம் சம்பாரித்து பகல்ல எல்லாம் மாலைகள்லாம் கழுத்தில் போட வச்சு வெற்றி வாகை சூடி தம்பட்டம் அடித்து கழுத்தில் தூக்க மாத்திரையை போட்டு தூங்குறவங்க இருக்காங்க. நிம்மதி இல்லை சார், தூக்கமே வரமாட்டேங்குது, எனக்கு ஒரே ஒரு இடைஞ்சல் என் லைஃப்பில் பார்த்திங்கன்னா உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் எனக்கு ராத்திரி தூக்கம் வர்றதே இல்லை, 2 மணிக்கு முழிச்சிடுறேன் அதுக்கப்புறம் தூங்குறதில்லை, சில நேரத்தில் 2 மணிக்கு தான் படுக்க போகிறேன் அது வரைக்கும் தூக்கம் வர்றதில்லை. இப்படி எக்கச்சக்கமான குழப்பங்களை கொடுத்து லக்னத்திற்கு 12 இடம் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தூக்கம் என்று சொல்லுகின்ற இடத்தின் செய்திகளை சுட்டிக்காட்டக்கூடிய அளவுகோல் லக்னத்திற்கு 12 இடம். அதேபோல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறது, இப்போ நம்ம சம்பாதிக்கிறது போகாமே செலவு பண்ணுறதுக்காகத்தான் சம்பாதிக்கிறோம், அதில் ஒரு பகுதி சேர்த்து வைக்கிறோம், சேர்த்து வைத்ததும் என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு செலவுக்கு தான் பயன்படும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அதை சேர்த்து வைக்கிறோம். அப்போ இந்த செலவுகளில் பார்த்திங்கன்னா சுப செலவுகள், அசுப செலவுகள், விரய செலவுகள்னு பிரிக்கலாம் இல்லையா. சுப செலவுகள் என்பது என்ன, நாம் மனம் விரும்புகிற மாதிரி, மனம் நெகிழுகிற மாதிரி, மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செலவுகள் எல்லாம் சுப செலவுகள். அசுப செலவுகள் என்றால் தேவையில்லாமல் ஒரு வெட்டித்தனம் பண்ணிட்டேன் சார், தேவையில்லாமல் அந்த கார் எடுத்துகிட்டு அன்னைக்கு போனால் அது ரிப்பேர் ஆகி போச்சு, இப்போ போச்சு 10,000 ரூபா போச்சு, நான் கொஞ்சம் எமோஷனலாக இருக்கக்கூடாது, பேசாமல் வந்திருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவையில்லாமல் போய் இடிச்சிட்டேன், இப்படி என்று ஒரு நிமிடம் ஒரு நொடிப்பொழுது யோசனைகள் தவறுகின்ற காரணத்தால் ஏற்படுகின்ற வெட்டி விரயங்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் இந்த லக்னத்திற்கு 12 இடத்தின் மூலமாகத்தான் வந்து சேரும். அது மட்டும் இல்லை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் புண்ணியம் என்று சொல்லக்கூடியது வேறு கட்டத்தில் பார்த்தோம், இது என்னென்னு கேட்டால் பாவச்செயல். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா வெளிவேஷத்துக்கு பிரமாதமாக இருக்கிறாங்க, தானம் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க, ஆனால் உள்ளே பண்ணுற கூத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா அனாவசியமாக நாட்டு சட்டங்களுக்கு எதிர்மறையாக வாழ்கிறது, நல்லவங்களோட சேர்றதே இல்லை, கெட்டவர்கள் சாகவாசம், இந்த உலகத்தில் எதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறோமோ அதையெல்லாம் தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு கொண்டாடுறது, ஆக உத்தமமாக வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் தப்பு தப்பாக வாழ்க்கை அமைச்சிக்கிட்டு அதில் ஒரு சந்தோஷம் பார்த்து அது அப்படி தான் இருக்கணும், அதுதான் என் சாணக்கியத்தனம் என்றெல்லாம் சொல்லி கொண்டு வாழ்கிறது, இப்படிப்பட்ட பாவச் செயல்களை செய்து கொண்டு அனுபவிக்கின்ற சந்தோஷங்கள் எல்லாம் இந்த லக்னத்திற்கு 12 இடத்தின் மூலமாகத்தான் அறியப்படுகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உலக வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது அநேகமாக இளமையில் பிறந்து அப்புறம் வளர்ந்து அப்புறம் வேலைக்கு போய் சம்பாரித்து, ஸோ இந்த நான் எப்படி வந்து ஒரு நாள் பொழுதில் ரா பொழுதெல்லாம் ஒரு இந்த 12 இடத்துக்கு சொந்தம்னு சொன்னோம், அதே மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடைசி காலம் என்று ஒன்று வரும் அல்லவா, ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம், இல்லை பிள்ளைங்கள்லாம் வந்து விட்டுட்டு போனதுக்கப்புறம், இல்லை எல்லா கடமைகளையும் முடித்ததுக்கப்புறம், கிட்டத்தட்ட சொல்லணும்னா எனக்கு இந்த உலகத்தில் இனிமேல் வேலையே இல்லை, நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், நான் இனிமேல் வந்து சுகமாக இந்த உலகத்தை விட்டு போனால் போதும் அப்படி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்ந்து முடித்த, எல்லாவற்றையும் கண்டு கழித்த இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் 12 இடம் என்று சொல்லக்கூடியது தான் மறுபிறவிக்குண்டான அடையாளத்தை கொடுக்கக்கூடிய மோட்ச பலனை கொடுக்கக்கூடியது. இந்த மோட்சம் நரகம் என்பது நம்ம போய் பார்த்ததுண்டா, இல்லை பார்த்தவங்க சொன்னதுண்டா, கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை, அது வேறு சமாச்சாரம். ஆனால் இந்த மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடியது ஒன்று இருப்பதாக நினைத்து கொண்டுதானே பயந்து பயந்து நாம் இந்த உலகத்தில் வாழ்க்கையை கடப்பிடிக்கிறோம். கிட்டத்தட்ட கம்படுக்காத, சட்டத்தை சொல்லாத ஒரு போலீஸ்கார மாதிரி அந்த பயம் கூடவே வருதா இல்லையா. ஆக அந்த 12 இடம் என்பது தான் மோட்ச நிலைகளை பற்றி சொல்லுகிற இடம். ஒழுக்கமாக வாழ்ந்து ஒழுக்கமாக இந்த உலகத்துக்கு விடை கொடுப்பதெல்லாம் அந்த 12 இடம். இதில் சில பேர் பார்த்திங்கன்னா தூங்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெளியூருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெளியூரில் 500 ரூபா கொடுத்தாலும் ரூம் கிடைக்கும், 1,000 ரூபா கொடுத்தாலும் ரூம் கிடைக்கும், அங்கேயே ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல் இருக்கும்,
கிட்டத்தட்ட 10,000 ரூபா ரூம் அப்படிம்பாங்க. என்ன பெட்டில் படுத்து தூங்க போகிறோம், அந்த ஒரு ஆடம்பரம் மகிழ்ச்சி, அந்த கட்டில் மெத்தை, இப்படிப்பட்ட சுகபோகத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணி அதில் ஒரு நிம்மதியை தேடுறோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய மக்கள் உண்டல்லவா, இதெல்லாம் இந்த லக்னத்திற்கு 12 இடம்தான். அது மட்டும் இல்லை, அந்த படுக்கை அறை இன்பம்ன்ற ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், இந்த கலந்து பேசி மகிழ்ந்து கொண்டாடி வாழுகின்ற அந்த இன்ப வாழ்க்கையெல்லாம் லக்னத்திற்கு 12 இடம். ஆக அந்த லக்னத்துக்கு 12 இடத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் ஆற்றலோடு இருக்கிறாரா, இவரால் அனுபவிக்க முடியுமா, ஒரு நல்ல பெண்மகளா, நல்ல ஆண்மகளா, இவங்கெல்லாம் இந்த உலகத்தில் எல்லாவற்றையுமே சம்பாதிச்சு நல்லபடியாக ஆண்டு அனுபவிப்பாங்களா, அந்த உடல் பலம், மனபலம் இதெல்லாம் ஒழுங்காக இருக்குதா, இது எல்லாம் இந்த லக்னத்திற்கு 12 இடத்தின் மூலமாகத்தான் தெரிய வரும். இப்போ இன்னும் கூட சொல்ல போகிறோன்னா, படித்து முடிக்க வரவங்க எல்லாருமே நம்ம வீட்டை சுற்றியாக வேலை பார்க்குறோம், வெளியூருக்கு போகிறோம், சில பேர் இங்கே தமிழ்நாட்டில் படிச்சுட்டு டெல்லிக்கு வேலைக்கு போகிறாங்க, பெங்களூருக்கு வேலைக்கு போகிறாங்க, இன்னும் சில பேர் சிங்கப்பூருக்கு போகிறாங்க, ஆஸ்திரேலியா போகிறாங்க, அமெரிக்கா போகிறாங்க, துபாய் போகிறாங்க, இப்படி எங்கெங்கோ பறந்து பறந்து சென்று தம் வாழ்நாளுக்கு தேவையான பொருளீட்டக்கூடிய பாக்கியத்தை பெறுகிற அமைப்புகள் எல்லாமே இந்த லக்னத்திற்கு 12 இடம்தான். வெளிநாட்டில் வேலை செய்யணுன்னா 9 இடம் அல்லது 3 இடம், அந்த இடம் இந்த இடம் அதெல்லாம் இல்லைங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும். அங்கே போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உத்தியோகம் பார்க்க போகிறீங்க, உழைக்க போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க, பணம் சேர்க்க போகிறீங்க, எடுத்துகிட்டு வர போகிறீங்க, அதை வச்சு இங்கே ஒரு வீட்டை கட்ட போகிறீங்க. இந்த சூழலில் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்குமே இந்த லக்னத்திற்கு 12 இடம் சிறப்பாக இருந்தால் தான் வெளிநாட்டுகளில் போய் உழைக்க முடியும், சம்பாதிக்க முடியும். சில பேர் அப்படி போகிறவங்க அங்கேயே போய் செட்டில் ஆகிறவங்க இருக்காங்க, அதற்கு கூட லக்னத்திற்கு 12 இடத்தில் ஒரு 50% உதவி செய்தாலொழியே இவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லுவது கடினம், அல்லது அங்கு சென்றாலும் கூட இருந்து வாழ்ந்து அனுபவித்து மிச்சம் வச்சு அந்த கவர்மெண்ட்டில் லோன் வாங்கி அங்கே ஒரு வீடு வாங்கி இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் சிரமமாக போயிடும். அந்த லக்னத்துக்கு 12 இடத்தோட அமைப்பு இருக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷனில், துக்கத்தில், துயரத்தில், கல்யாண வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு கூட சிரிக்க தெரியாமல் உம்முன்னு உட்காந்து பார்க்குறவங்க இருக்காங்க. ஒரு பயம், எதுலேயுமே ஒரு தெளிவற்ற மனம், எதை தொட்டாலும் என்ன நடந்து விடுமோ என்று சொல்லக்கூடிய அச்சம், தன்னை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு முழுமை பெறாத சந்தேகங்கள், இப்படிப்பட்ட அனைத்து செய்திகளையும் லக்னத்திற்கு 12 இடத்தின் மூலமாக அறியலாம். இதைத்தான் சொல்லுவாங்க துக்கிஸ்தானம்னு சொல்கிறது. ஆக எந்த கஷ்டம் வந்தாலும் சில பேர் தூக்கி போட்டு தொடச்சிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு, என்னமோ கேள்வி கேட்டால் கூட சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. அது நடித்தாலும் கூட நடிக்கலாம், அது வேறு விஷயம். பட் அந்த மனப்பான்மை, அந்த துக்கத்தை வளர்த்து கொள்ளுகின்ற ஒரு சாதாரண செய்தியை கூட ஒரு டாக்டர்கிட்ட போகிறதுன்னு முடிவு பண்ணுவாங்க. டாக்டர்கிட்ட போய் டாக்டர் முன்னாடி போய் உட்கார்ந்ததுக்கப்புறமும் கூட இவர் என்ன சொல்லுவாரோ, அநேகமாக இதைத்தான் சொல்லுவார், எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதா என் பெயின் என்னன்னு தெரியாதா, இப்படி என்று இவர்களாகவே ஒரு துக்கத்தை வளர்த்து கொள்ளுகின்ற விதத்தில் தன்னை வைத்து கொள்ளுகின்ற எண்ணங்கள் எல்லாம் இந்த லக்னத்திற்கு 12 இடத்தின் மூலமாகத்தான் அமைகிறது. அது மட்டும் இல்லை, சில பேர் பார்த்திங்கன்னா புண்ணியம் பண்ணிவிட்டு புகழ் வாங்கிக்கிறோம், சில பேர் பார்த்திங்கன்னா பாவம் பண்ணிவிட்டு அப்புறம் சிறைச்சாலைக்கு போகிறது, தப்பு பண்ணிவிட்டு ஒரு 20 பண்ண ஒரு தவறுக்கு ஒரு 40-50 சிறைச்சாலைக்கு போகிறது, இப்படிப்பட்ட கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள், புண்ணியம் நாம் செஞ்ச எதிர்வினைகள் வந்து நம்ம முன்னாடி நிற்கத்தானே செய்யும், எந்த பாவத்துக்கும் ஒரு தண்டனை உண்டல்லவா, கையை தட்டினதுக்கப்புறம் சத்தம் வரக்கூடாதுன்னு எப்படி அது. ஆக அப்படிப்பட்ட கர்மத்தின் மூலமாக, துன்பகரணத்தின் மூலமாக, கெட்ட சம்பவங்களின் மூலமாக ஏற்பட்ட கடைசி காலகட்டத்தில் வந்து சிக்கிக்கொள்ளக்கூடிய இந்த கர்ம வினைகள், இன்ப துன்பங்கள் எல்லாம் இந்த லக்னத்திற்கு 12 இடத்தின் மூலமாக தெரியும். இப்போ இதில் வினோதமான செய்தி என்னென்னு கேட்டால், சில பேர் நான் நல்லா இருக்கணும், அதுக்கு நான் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன், எந்த கோயிலுக்கு போய் எந்த மந்திரவாதியை பிடிச்சி என்ன பரிகாரம் பண்ணால் நான் நல்லா இருப்பேன், எனக்கு 100,000 ரூபா கிடச்சா 10,000 ரூபா நீ வாங்கிக்கோ, என்னென்ன அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு போனால், ஒரு திருப்பதி உண்டியலில் கொண்டு 10 கோடியை கொடுக்குறாரு ஒருத்தர், அவர் என்ன நோக்கத்தில் ஒண்டி கொடுக்குறாரு, எவ்வளோ சம்பாரித்தா கொண்டு கொடுத்துருப்பாரு, இப்படிப்பட்ட செய்திகள், அதாவது தனக்கு துன்பம் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி இறைவனை போய் காலில் விழுந்து அதில் கமிஷன் பேசிக்கிட்டு காசு கொடுக்குற இந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த லக்னத்திற்கு 12 இடத்தின் மூலமாகத்தான் வரும். துன்பம் தீர்வதற்காக எவ்வளவு தொகையை கூட லஞ்சமாக கொடுக்கறது. இன்னும் சொல்லப்போனால், குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு நேர்மையாக போய் ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு 10 காத்துக்கிட்டு இருக்கணும், ஆனால் லஞ்சம் கொடுத்தா உடனே கிடச்சிரும். அது இன்றைக்கி உலகத்தில் எல்லா இடத்துலையும் உண்டு, நம்ம நாட்டில் சொல்லவே வேண்டாம். இப்படிப்பட்ட லஞ்சம் கொடுப்பதற்கு மனம் துணிகிற இடமே லக்னத்துக்கு 12 இடம். இப்போ ஒரு கேள்வி கேட்க தோணும், எல்லாரும் அப்படித்தானே சார் கொடுக்குறாங்க, அப்போ எல்லார் ஜாதகத்திலையும் லக்னத்துக்கு 12 இடம் கெட்டு போயிருக்குமா? அதல்ல, அது எந்த செய்திகளுக்கு இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கிறத பொறுத்தானே இருக்குது. இப்போ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லாமல் 5 ரூபாய் கொடுத்துட்டு விலைக்கு போய் ஓடி அதெல்லாம் இல்லை,
அதை பெரிய தொகை சம்பாதிக்கிறதுக்கு தன் வாழ்நாளை செட்டில் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய பணத்தை செலவு பண்ணுற பாருங்கள். இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் அந்த லக்னத்திற்கு 12 இடம். கெட்ட செலவுகள், அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு சாதாரணமாக சொல்ல போகிற போது இந்த காலத்தில் எதை சொல்கிறது, ஒரு காலத்தில் தண்ணி அடித்தா தப்புன்னாங்க, ட்ரிங்க் பண்ணுறது தப்புன்னாங்க, இப்போ அதை கவர்மெண்ட்டே விற்க ஆரம்பிச்சிச்சு, அதை தப்புன்னு சொல்ல முடியல. ஆக எப்படி இருந்தாலும் ஒரு மனைவிக்கு ஒவ்வாத வேலையை கணவன் செய்கிறான், அல்லது குடும்பத்திற்கு ஒவ்வாத வேலையை குடும்ப தலைவர் செய்கிறார். இப்படிப்பட்ட தேவையற்ற செலவுகள் இதெல்லாம் அந்த லக்னத்துக்கு 12 இடம். இதை தான் தீச்செயல் செய்கின்ற இடம்னு சொன்னாங்க. இப்படி தீச்செயல் செய்கின்ற இடத்துலையே தான் இன்னொரு நல்ல நல்ல தகவல் இருக்குது. ஒரு மனுஷன் எதையும் கலட்டி தானம் கொடுக்குறான் பாருங்கள், இப்போ கேட்டவங்களுக்கு இல்லைன்னு கொடுக்காம கொடுக்குற செய்தி, அதாவது அவன் 100 கேட்டால் இல்லைப்பா 100 இல்லைப்பா இந்த 10 வச்சுக்கோ, 5 பேர்கிட்ட கேளு, நீங்கள் அவனுக்கு தேவை கிடைக்கும்னு இன்பமாக பேசி கொடுக்குறவங்க இருக்காங்க. சில பேர் உனக்கு என்ன கொள்ள வந்திருக்கு, நீ போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இந்த தானம் செய்வதில் கூட ஒரு மனம் உவந்து தானம் செய்யக்கூடிய இந்த இடமே லக்னத்துக்கு 10 இடம் தான். சில பேர் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறாங்க, கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு பேசாமல் வெளியில் போகிறவங்க இருக்காங்க. சில பேர் எப்போ பார்த்தாலும் அதுக்கு ஒரு பெரிய செலவு பண்ணி வேள்வி வளர்க்குற, யாகம் பண்ணுறேன், இப்படி தன்னை சுற்றி எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாக வேள்விகள் வளர்த்துக்கிட்டே இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட அனைத்து செய்திகளையுமே இந்த லக்னத்திற்கு 12 இடத்தின் மூலமாக ஒரு ஜாதகருக்கு அறிய முடியும். இந்த 12 பாவாதிபதி 6-8-12 மறைந்திருக்கக்கூடாது. அதே போல் 6-8-12 பாவாதிபதிகள் நட்சத்திரத்தில் இணைந்திருக்கக்கூடாது. 6-8-12 பாவாதிபதி சம்பந்தப்பட்ட கிரகங்களோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடாது, பார்வைகளில் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட தன்மைகளில் இருந்துவிட்டால் கண்டிப்பாக இந்த லக்னத்திற்கு 12 இடத்தில் நான் சொல்லியுள்ள நல்லதுகள்லாம் நடக்கும். அப்படி இல்லைன்னா லக்னத்திற்கு 12 இடத்தின் மூலமாக நாம் அறியப்படுகின்ற தீமைகள் எல்லாம் நடக்கும். இப்படிப்பட்ட செய்திகளை அனைத்தையும் லக்னத்திற்கு 12 இடத்தின் மூலமாக ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் அவருக்கு கண்டு சொல்லுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதுதான் உண்மை. நேர்களை மீண்டும் இதே போல நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.